الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب وقال الله تبارك وتعالى وأطيعوا الله ورسوله فلا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم فاصبروا إن الله مع الصابرين وقال الله تبارك وتعالى وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وآله وسلم فاتقوا الدنيا واتقوا النساء وإن أول فتنة بني إسرائيل كانت في النساء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه مسلم إلا بغلهم بغلهم அபினத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானுவுக்கு உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரினும் மேலான சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் தமது உயிரையும் சுத்தமாக மதித்து அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஸ்லிமான முஃமினான அடியார்கள் அடியவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமாகவும் அவனால் விளக்கப்பட்ட அனைத்து விளக்கல்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்வதன் மூலமாகவும் தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும்படி வசியத்து செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே அவனுடைய குறியாக அவனுடைய விருப்பமாக இருக்கிறது மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன அமைப்புகள் எல்லாம் ஒரு மனிதனிடத்தில் தேவையாக இருக்கிறதோ தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து உருவாகும் ஒரு சமுதாயமாக இருக்கட்டும் அனைவர்களுக்கும் தேவையான நலவுகள் அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கட்டளைகள் என்ற வடிவிலே கொண்டு வந்திருக்கிறார் சமுதாயத்துக்கு அல்லது ஒரு தனி மனிதனுக்கு எதனால் பாதிப்பு ஏற்பட போகிறதோ அவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடைகள் என்ற தலைப்புக்கு கீழே ஹராம் என்றோ அல்லது மக்ரூஹ் என்றோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து அதில இருந்து விலகி வாழும்படி முழு மனிதர்களையும் அல்லாஹு தஆலா கேட்டுக் கொள்கின்றான் ஆனால் மனிதர்களாகிய நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை பாரமான ஒன்றாக எடுக்காமல் அல்லாஹுடைய ஏவல்களை அதை ஒரு துச்சமாக கருதியதனால் அல்லது அதை அலட்சிய போக்குடன் பார்த்ததனால் இதுவெல்லாம் இந்த காலங்களுக்கு ஒத்து போகாதவைகள் இந்த காலத்துக்கு இதுவெல்லாம் சரியாக இருக்காதவைகள் என்றெல்லாம் நாம் கருதியதனால் எங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய புலவுகளும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டது மட்டுமல்ல எமது சமுதாயமே கலைகுனிந்து வாழ வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமையை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏதும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால்
ஏதும் ஒரு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால், அல்லது ஒரு சமூகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுகிறது என்றால், அதற்குரிய காரணி என்ன என்பதை உலகத்தில் இருக்கும் மிக சிறந்த வேதமாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறது. குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது, யாருக்கு எந்த வகையான சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும், யாருக்கு எந்த வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும், அந்த பிரச்சனை வந்ததற்குரிய வழி என்ன, அந்த பிரச்சனையை திரும்பவும் நீங்கள் மறைத்து இல்லாதொழித்து பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்றால், அதற்காக நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய யுக்தி என்ன என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு இரண்டு ஆயத்துகளை சொல்லி முடிக்கின்றான். பிரச்சனைகள் ஏன் தோன்று தோற்றம் பெறுகிறது என்பதை சொல்லும் போது அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் மனிதன் தன்னுடைய கைகளினால் செய்யக்கூடிய பாவங்கள். وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ உங்களை வந்து தொடக்கூடிய எல்லா வகையான முசீபத்துகளும் சோதனைகளும் ஆபத்துகளும் கவலைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் அது என்னென்ன வடிவில் எந்தெந்த ரூபத்தில் வந்ததாக இருந்தாலும் முசீபத்தில் வரக்கூடிய அனைத்தும் உங்களுடைய கைகளினால் நீங்கள் சம்பாதித்தவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முழு உலகத்துக்கும் 1400 வருடங்களுக்கும் மேலாக இந்த சத்தத்தை அல்லாஹ் ஒலிக்க செய்து கொண்டே இருக்கின்றார். முழு உலகில் உள்ளவர்களுடைய காதுகளிலும் இந்த செய்தியை சொல்ல வைக்கின்றார். முழு உலகில் உள்ளவர்களும் இதை பார்க்க செய்கின்றார். இந்த செய்தி முழு உலகத்தையும் சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் அநேகமானவர்கள் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததனால் ஏற்பட்ட விளைவு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், அல்லது உள்ளத்தளவில் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே அதை விட்டுவிடுகின்றார்கள். இந்த நிலைமையிலிருந்து மீளுவதற்கு என்ன செய்யலாமோ, இந்த நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாமோ, அதற்குரிய வழிவகைகளை தேடுவதற்கு பதிலாக ஒரு பிரச்சனையை 1000 பிரச்சனையாக மாற்றுவதற்குரிய பல தந்திரங்களை தான் நம்முடைய முஸ்லீம்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் பார்க்கும் போது எமது முஸ்லீம் சமூகத்துக்கு ஏன் இந்த இழிவான நிலைமை, எமது முஸ்லீம் சமூகத்துக்கு ஏன் இப்படியான ஒரு சோதனையான நிலைமை ஏற்படுகிறது என்று நாம் கருதுபோமையானால், முஸ்லீம்களாகிய எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை எந்த அளவுக்கு என்றால், ஒற்றுமை என்ற வார்த்தை மிம்பர் படிகளுடன் மாத்திரம் மட்டுப்படுகிறது, ஒற்றுமை என்ற வார்த்தை வானொலியுடன் மாத்திரம் நிற்கிறது, ஒற்றுமை என்ற வார்த்தை அது சீதிகளிலும் அல்லது கசப்பீசுகளுடன் மாத்திரம் நிற்கிறது. அந்த ஒற்றுமையின் உண்மையான செயல் வடிவை செய்வதற்கு உரிய இடத்தில் அதனை செய்ய தவறியதனால் அவைகளை எல்லாம் சில்லறை 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 என்று மிகப்பெரிய தீயை ஏற்படுத்தக்கூடிய பாரிய பிரச்சனைகளை எல்லாம் சில்லறை பிரச்சனைகள் என்று சமாளிக்கப்பட்டதனால் எமது சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவல நிலையை நாம் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கோம். எங்கிருந்தெல்லாம் பிரச்சனை தோன்றுகிறது, எங்கு வரை நம்முடைய சமூகம் போய் நிற்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தால், இந்த பூமியில் வாழ்வதே ஒரு அபாயம் என்று நினைக்கும் அளவுக்கு எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. எங்கு ஏற்படுகிறது, நேற்று முன்னையினால் அல்லது ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட தம்முல்லை பிரச்சனையிலிருந்து ஆரம்பமாகி அடிப்படை வேதமாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வரைக்கும் முஸ்லிம் சமூகம் பிரிந்துதான் நிற்கிறது. அந்த பிரச்சனையில் ஆரம்பித்து குர்ஆன் வரைக்கும் முஸ்லிம்கள் போய் பிரிந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிரிவினைதான் எங்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாத பல சோதனைகளை ஏற்படுத்துகிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்கிறார். எவருக்கு வழிபட சொல்லப்பட்டிருக்கிறதோ அவனுடைய பேச்சிலேயே முஸ்லிம்களுக்கு கருத்து மோதல் என்றால், இது அவனுடைய பேச்சுத்தான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனை காட்டுவதற்கு கூட ஒரு முஸ்லிமுக்கு தயக்கம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் எங்கிருந்து முயற்சி பெறப் போகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு தலைப்புகளில் அரசியல் என்ற தலைப்பில், பொருளாதாரம் என்ற தலைப்பில், குடும்பம் என்ற தலைப்பில், காணி என்ற தலைப்பில், இயக்கங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிளவுகள் என்ன செய்யும் என்றால்,
பிளவுகளுக்குரிய மருந்து அந்தந்த இடத்தில் செய்யப்பட்டு அவைகள் அடைக்கப்படவில்லை என்றால், அவைகள் சில்லறைகள் என்று சொல்லி சமாளிக்கப்படுவதால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் பலகீனப்பட்டு போவீர்கள், நீங்கள் பலகீனப்பட்டு போவீர்கள். முஸ்லிம்களாகிய நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுபட்டிருக்கும் போது உங்களுக்கு இருந்த மரியாதை, உங்களுக்கு இருந்த கௌரவம், உங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு இருந்த மரியாதை, முஸ்லிம்களுடைய மானத்திற்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, இவைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு நீங்கள் பலகீனப்பட்டு போவீர்கள். நீங்கள் அனைவர்களும் பலகீனப்பட்டு போவீர்கள். நீங்கள் ஒன்று சேர்ந்து இருந்த போது உங்களுக்கு என்ன சக்தி இருந்ததோ அது உங்களிலிருந்து எடுக்கப்படும். உங்களுக்கு உங்களுக்கென்று இருந்த அந்த சக்தி போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்த காலம் தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த காலம். கைருல் குரூனி கருணி காலங்களை மிகச்சிறந்த காலம். நான் எந்த காலத்தில் இந்த பூமிக்கு மேலே இருக்கிறதோ அதுதான் மிகச்சிறந்த காலம். வேறு எந்த காலத்தில் எப்படிப்பட்ட சாதனங்கள் வரட்டும், விமானம் வரட்டும், ராக்கெட் வரட்டும், மனிதனே அவருடைய கைகளினால் பறக்கின்ற காலம் வரட்டும், உலகமே அதிசயப்படுகின்ற காலம் வரட்டும், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை விட அந்த காலங்கள் ஒருபோதும் சிறப்பாக ஆக முடியாது. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலே இருக்கும் போது, இந்த பூமிக்கு மேலே இருக்கும் போது முஸ்லிம்களுடைய பலகீனம் எப்பொழுது அந்நிய மக்களுக்கு காட்டப்படும், முஸ்லிம்களின் மீது அந்நிய மக்களுக்கு எப்பொழுது துணிவு பிறக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு யுத்தத்திலே எடுத்து காட்டினார். எங்கே எடுத்து காட்டினார்? இஸ்லாமிய வரலாற்றின் 23 வருட கால அந்த ஆரம்ப கட்டத்திலே நடைபெற்ற பல்வேறு யுத்தங்களில் இரண்டாவது மிக பிரபலியம் பெற்ற யுத்தம் தான் உஹதுடைய யுத்தமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பத்ருடைய யுத்தத்திலே 313 பேருடன் சென்று 1000க்கும் மேற்பட்ட அவர்களை வெற்றி கொண்டு திரும்பியதனால் முஸ்லிம்கள் தோற்று போய்விட வேண்டும் வேண்டுமென்று கனவு கண்டு கொண்டிருந்த, முஸ்லிம்களிடம் சேர்ந்து கொண்டிருந்த நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், முஸ்லிம்கள் இந்த யுத்தத்தில் அழிந்து போக வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பத்ருடைய களத்தினை பாடம் புகட்டினார். பத்ரிலே ஏற்பட்ட வெற்றியை கண்டு நடுங்கிய முனாஃபிக்குகள், நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று முஸ்லிம் லேபல் ஒட்டிக்கொண்டு முஸ்லிம் என்ற போர்வையில் அவர்கள் முஸ்லிம்களுடன் இணைகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் என்று பெயர் போட்டுக்கொண்டு, முஸ்லிம் தலைவர் என்று பெயர் போட்டுக்கொண்டு, முஸ்லிம்களுக்குள்ளே இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு சோதனையாக இருப்பவர்களை உரித்து காட்டுவதற்கு, அவர்களை படம் பிடித்து காட்டுவதற்கு, அவர்கள் யார் என்று முஸ்லிம்களுக்கு இனம் காட்டுவதற்கு ஏற்படுத்திய ஒரு யுத்தம் தான் உலகிலேயே யுத்தமாக இருக்கிறது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு சஹாபாக்களுடன் புறப்படுகிறார்கள். யுத்த களத்துக்கு போய் சேர்வதற்கு முன்னாலே அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லும் மதீனாவில் இருந்த நயவஞ்சகர்களின் தலைவர் 300 பேர்களுடன் இந்த முஹம்மதுக்காக நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டுமா என்ற சந்தேகத்தை உண்டு பண்ணி 300 பேரை யுத்த களத்தில் இருந்து திருப்பி எடுக்கின்றார். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யுத்த களத்திலே படையினரை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அதே சுமார் 48 பேர் அல்லது 50 சஹாபாக்கள் சரியாக குறியை நோக்கி அம்புகளை வீசுவதில் தேர்ச்சி பெற்ற 50 சஹாபாக்களை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் ஒரு குன்றிலே ஒரு மலையில் நிறுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்களை உஹது யுத்தகலத்தின் பின்புறத்தில் இருந்த மலையில் நிறுத்தினார்கள் என்றால், படையினருக்கு பின்புறத்தில் இருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காக அந்த 50 பேரையும் நிறுத்துகிறார்கள். நிறுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள், திரும்பி வாருங்கள் என்று நான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த மலையில் இருந்து இறங்கக்கூடாது. முஸ்லிம் அப்துல் ரஜாக் என்ற நூலில் இருக்கிறது, நாங்கள் சிலர் கொல்லப்பட்டு எங்களுடைய ஜனாதாக்களை தூக்குவதற்கு கூட ஆள் இல்லை என்ற ஒரு நிலைமையை நீங்கள் கண்டால்
இந்த மலையில் இருந்து இறங்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். யுத்தம் நடைபெறுகிறது, பத்ரில் எந்த நிலையோ அதே நிலைமை அதிலும் ஏற்படுகிறது. நின்று பிடிக்க முடியாமல் வாகனங்கள், அடிமைகள், உணவுப் பொருட்கள் என்றெல்லாம் எல்லா பொருட்களையும் கைவிட்டு எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த பொருட்களை கனிமப் பொருள்களாக பிரட்டுகிறார்கள். மலையில் இருந்த 50 பேரும் இந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். யுத்தம் முடியும் வரைதானே இங்கு நிற்கும்படி அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளை. யுத்தம் முடிவடைந்து விட்டது, நாங்களும் இறங்கி பொருட்களை பிறக்கலாம் அல்லவா. அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுக்கு மேலா தன்னுடைய புத்தியை போடுகின்றார்கள், தங்களுடைய சிந்தனை அங்கே நுழைவிக்கின்றார்கள். என்ன நடக்கிறது? அமீரிடத்தில் போய் கேட்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிப்பான உத்தரவை ஞாபகம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வாருங்கள் என்று சொல்லும் வரை இறங்க முடியாது என்று உத்தரவை கண்டிப்பாக இருக்கிறார்கள். மனிதன் என்ற ரீதியில் சஹாபாக்களுக்கும் பொருட்களில் ஒரு சில ஆசை ஏற்பட 8 பேர்களை தவிர சுமார் 42 பேரும் மலையில் இருந்து இறங்கி கனிமத்துடைய பொருள்களை அவர்கள் பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். யுத்த களத்திலே சஹாபாக்களுடைய தாக்குதலை தாங்கி பிடிக்க முடியாமல் புறமெதுகிட்டு ஓடிய படையில் குதிரை படைக்கு தலைமை தாங்கிய காலித் இப்னு வலீத் அதுவரை இவர் முஸ்லீமாக இருக்கவில்லை. தூரத்திலே இருந்தவர் பார்க்கிறார், பின்புலத்தில் முஸ்லிம்களின் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் கீழே இறங்கி போயிருக்கிறார்கள். இந்த வழியாக வேகமாக குதிரை படையை அனுப்பினால் முஸ்லிம்களின் பின்புறமாக நுழைந்து அவர்களை திணற செய்யலாம் என்ற ஒரு திட்டம் அவருக்கு தோன்றுகிறது. இந்த திட்டம் எப்படி தோன்றியது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நியமிக்கப்பட்ட தலைவர், அவர்களினால் நியமிக்கப்பட்ட அமீர், அமீருடைய உத்தரவை மீறி 50 பேரும் இரண்டாக உடைகிறார்கள். முஸ்லிம்களுடைய பலவீனம் கிளியனுக்கு காட்டிக் கொடுக்கப்படுகிறது. 50 பேரும் 42 8 என்று இரண்டாக உடைகிறார்கள். முஸ்லிம்களுடைய பலவீனம், முஸ்லிம்களிலே இருக்கும் குறைபாடு அந்நியவருக்கு காட்டிக் கொடுக்கப்படுகிறது. வேகமாக செயல்படுகிறார். மலையில் இருந்த 8 பேரையும் வெட்டி கீழே வீழ்த்துகிறார். முஸ்லிம்களுடைய படைக்குள் வந்து நுழையவே என்ன நிலைமை ஏற்பட்டது என்று சரித்திரத்தில் நாம் படித்திருக்கிறோம். முஸ்லிம்கள் யார், முஸ்லிம் அல்லாதவர்கள் யார் என்று கலந்து போய் யாருடன் யார் யுத்தம் செய்வது என்று தெரியாமல் முஸ்லிம்களே அவர்களுடைய ஆயுதங்களினால் பிற முஸ்லிமை வெட்டி கீழே சாய்த்துகிறார்கள். அவர்களுடைய தகப்பனார் யமான் யுத்தகரத்தில் இருக்கிறார். ஒரு சஹாபி அவருடைய கையினால் முஸ்லிமான அந்த யமானை வெட்டி கீழே சாய்த்துகிறார். ஏன்? முஸ்லிம்கள் யார், நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று அங்கே ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் பயங்கரமான ஒரு சோதனைக்கு தள்ளப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுகிறது? 70 பெருமதி மிக்க முஸ்லிம்கள் அங்கே வெட்டி தாழ்த்தப்படுகிறார்கள். 70 முஸ்லிம்கள் அங்கே கைதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான பல்லு உடைக்கப்படுகிறது. அவர்களுடைய கன்னத்தில் கவசத்தின் கம்பிகள் உள்ளே பாய்ந்ததனால் ரத்தம் முகத்திலே இருந்து பீரிட்டு விடுகிறது. ரத்தம் முகத்திலிருந்து பீரிட்டு விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு நிலைமையை சந்திக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வலது கைபோண்டி இருந்தவர்கள். கடினமான கட்டங்களில் சிறந்த ஆலோசனைகளை கொடுத்து ஊக்குவிக்கின்ற சையது ஷுஹதா ஹம்ஸா அங்கே வெட்டப்பட்டது மட்டுமல்ல, நெஞ்சு பிளக்கப்பட்டு ஹிந்து பின் ருத்பா என்ற பெண்ணினால் ஈரல் வெளியிலே எடுத்து தப்பி உள்ளே விழுங்க பார்க்கிறாள். முடியாததனால் கீழே துப்புகிறாள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிலும் ஏனைய சஹாபா தோழர்களிலும் மூக்குகள், காதுகள், வெட்டுத்தலங்கள் அறுக்கப்பட்டு இந்துடைய கழுத்தில் மாலையாக தொங்க விடப்படுகிறது. இவ்வளவு கொடூரமான கோரமான இந்த காட்சியை முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள். உங்களுக்கிடையில் பிளவு என்பது வந்துவிடும் என்றால் பிளவு வரும்போது முன்னணியில் இருப்பவர்கள் அதற்குரிய தகுந்த நடவடிக்கையை எடுத்து அந்த பிளவை அடைக்காமல் அது சில்லறை என்று சமாளிப்பீர்களால் ரசூலுல்லாஹ் இந்த பூணியில் இருக்கும் போது, ரசூலுல்லாஹ் களத்தில் இருக்கும் போது என்ன நிலை நடந்ததோ
இதை ஒரு படிப்படையாக எடுக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய மைதானத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் புகட்டினார். உஹதோட மட்டுமல்ல, அந்த உஹத் யுத்தத்துடைய மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 60 குர்ஆன் வசனங்களை இறக்குகிறார். யுத்தம் ஒரு பக்கம் நடைபெறுகிறது, குர்ஆனுடைய 60 வசனங்கள் சூரா ஆலி இம்ரானில் இருக்கும் 60 ஆயத்துகளை இறக்குகின்றார். அந்த 60 ஆயத்துகளும் முஸ்லிம்களுடன் இருந்து கொண்டே முஸ்லாத்தை நாசப்படுத்தும் முனாபிக்குகள் யார், அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவர்களுடைய நடிப்பு எப்படி இருக்கும், அவர்கள் எந்தெந்த நேரத்தில் சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு எப்படியெல்லாம் கலைப்பார்கள் என்று அல்லாஹ் தோலுறுத்தி காட்டிய ஒரு யுத்தம் தான் உலகுடைய யுத்தமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால் முஸ்லிம்களாகிய நாம் மிகவும் வேகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், மிகவும் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு கேவலம் என்றால், எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறதே, நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களிடத்தில் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ரசூலின் அருமையான போதனைகள் எங்களிடத்தில் இருக்கிறதே, நாமே சிறந்தவர்கள் என்ற ஒரு பெருமை ஒரு தைரியம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும், மறுபக்கம் அந்த குர்ஆனிலே நாங்கள் கேவலப்படும் இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடங்களை பார்ப்பதற்கு மறந்துவிட்டோம். கேவலப்படுகின்ற இடங்கள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னால் வாழ்ந்த ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்களுடைய சமூகமான பனு இஸ்ராயில்களை பற்றி சூரத்துல் பக்ராவில் குறிப்பிடுகிறார். பனு இஸ்ராயில்கள் என்ன செய்தார்கள்? அவர்களின் பெரும்பாலானவர்கள் ஒரு சில விடயங்களை மட்டும் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம், தீனின் பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதிகமான அவர்களுடைய முஸ்லிம்கள் பனு இஸ்ராயில்கள் என்ன செய்தார்கள் என்றால், சில விடயங்களில் மட்டும் மார்க்கம், மற்றதில் எல்லாம் அவர்களுக்கு நினைத்த இஷ்டத்தை செய்து கொண்டிருந்தார். இன்று நாம் எப்படியோ தொழுகையில் மார்க்கம், உமுவில் மார்க்கம், நோம்பில் மார்க்கம், ஹஜ்ஜில் மார்க்கம், நிகாஹிலே அஹ்து மஜ்லிஸில் மார்க்கம், கையை கொண்டு நடந்தால் ஜனாஜாவை வைத்துக் கொண்டு மார்க்கம், அடுத்ததெல்லாம் நமது இஷ்டம். உடுப்பிலே உலகம் போகின்ற போக்கி, திருமண விழாக்களில் யஹூதி நசாராக்களை போன்று, வியாபாரத்தில் மார்க்கத்தை தேடுவதே இல்லை. இப்படி எமது செயல்களை மார்க்கத்துக்கு தோதுவாக ஒரு பகுதியையும், மார்க்கத்துக்கு முரணாக இன்னொரு பகுதியையும் எடுத்து நடக்கிறோமே, இதே போன்ற ஒரு நிலைமை பனு இஸ்ராயிலிடம் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறார்? ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இவர்களை விழுத்து பேசுகிறார். என்ன, நாங்கள் இறக்கிய வேதத்தில் ஒரு பகுதியில் மட்டும் நம்பிக்கையா? நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை மட்டுமா நம்புகிறீர்கள், அடுத்த பகுதியை மறுக்கிறீர்களா? வேதத்தில் ஒரு பகுதியை மட்டும் நம்பி மற்ற பகுதியை மறுக்கிறீர்களா? தொழுகையிலும் நோம்பிலும் ஜகாத்திலும் ஹஜ்ஜிலும் மட்டுமா மார்க்கம்? திருமணத்தில் மார்க்கம் இல்லையா? உடுப்பில் மார்க்கம் இல்லையா? கடையில் மார்க்கம் இல்லையா? பஜாரில் மார்க்கம் இல்லையா? உங்களுடைய கூட்டங்களில் மார்க்கம் இல்லையா? உங்களுடைய பெண்களுடைய ஒழுக்கத்தில் மார்க்கம் இல்லையா? அல்லாஹ் கூறிவிட்டு சொல்லுகிறார், மார்க்கத்தில் ஒரு பகுதியை நான் சொன்ன பிரகாரமும் மற்றதையெல்லாம் சத்தமது இஷ்ட பிரகாரமும் செய்கின்றவர்களுக்கு உலகில் நடக்கின்ற நிலை என்ன தெரியுமா? முன்னேற நினைப்பார்கள், கேவலப்படுவார்கள், எழுந்து நிற்க பார்ப்பார்கள், தலை சிறந்த சமூகம் என்று காட்ட முயற்சிப்பார்கள். இல்லா குஜியும் துனியா, யார் இவ்வாறு நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு, அவர்களுக்கு இந்த உலகத்தில் கேவலம், அவர்களுக்கு இந்த உலகத்தில் நாசம். அல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக சொல்லிவிட்டு நாளை தயாமத்தினாலே இவர்கள் தௌபா இல்லாமல் திருத்திக் கொள்ளாமல் அதே நிலைமையில் மௌத்தாகுவார்கள் என்றால், பழனிப்பார்கள் என்றால், கயாமத்தில் இவருக்கு நடக்கப் போகின்ற நிலைமை என்ன? வயோமல் கயாமத், வயோமல் கயாமத்தை உரத்தூண இலா அச்சத்தில் ஆதாம். நாளை கயாமத்துடைய நாளையில் சாதாரண தண்டனை அல்ல, இவர்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொண்டும், ஹராம் எதுவென்று விளங்கிக் கொண்டும், ஹலால் எது
எதுவென்று விளங்கிக் கொண்டோம், சட்டம் எதுவென்று விளங்கிக் கொண்டோம், தமது வாழ்க்கைக்காக, தமது லேசிக்காக, பணக்காரனாகுவதற்காக, பேராசைக்காக, போட்டி பறவைக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக நடந்தார்களே, இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை மிக கடுமையான அஷத்தல் அஸாப், அஸாபிலும் மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதிலிருந்து நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். மார்க்கத்தில் முழுமையாக நாம் நுழையவில்லை, மார்க்கம் இன்னும் நம்முடைய ரத்தத்துடன் கலக்கவில்லை, மார்க்கம் இன்னும் நம்முடைய உயிருடன் உயிராக கலக்கவில்லை. அதன் விளைவாக லேசான விடயங்களில் மாத்திரம் மார்க்கத்தை ஏற்கிறோம், கஷ்டமான விஷயங்களில் அந்தந்த இடத்துக்கு தோருவாக நாம் நிலைமைகளை அமைத்து செயல்படுவதை அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிகவும் கண்ணியமாக வாழ்ந்த ஒரு சமூகம் இந்த நாட்டிலே, மிகவும் கண்ணியமாக வாழ்ந்த ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். ஏன் இந்த நாட்டில் அல்ல, உலகத்துக்கு முதல் மனிதன் இறங்கிய ஊர் இந்த நாடுதான். இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் மனிதன் என்ற நாமம் சூட்டப்பட்ட ஒருவர் இறங்கியது இந்த நாட்டிலே தான். அவர்தான் முதல் முஸ்லிம், முதல் மனிதர், முதல் நபி, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த நாடு அக்காலத்திலே சரந்தீப் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையிலே இருக்கும் தொடர்பு 300 வருடம் அல்ல, 1000 வருடம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய நாளிலிருந்து முஸ்லிம் இந்த பூமியில் இருந்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த நாளிலிருந்து முஸ்லிம் இந்த பூமியில் இறங்கியிருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் கண்ணியம் இருந்ததை, முஸ்லிம் என்றால் ஒரு மரியாதை இருந்ததை, இடைக்கிடையே கலவரங்களும் பிரச்சனைகளும் பூசல்களும் ஏற்பட்டாலும் தலையில் இருந்து வாழும் ஒரு கௌரவமான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் காலப்போக்கிலே எங்களுக்கிடையே நாம் ஏற்படுத்திக் கொண்ட பல்வேறு பூசல்கள், பல்வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை உரியவர்கள் முன்னின்று தடுத்து அந்த பிரச்சனைகளை அப்புறப்படுத்தாததனால் சிறிய 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 பிளவுகள், பாரிய பூதாகரமான பிளவுகளை ஏற்படுத்தி இன்று நாம் இழிவாக்கப்படும், ஒழுக்கப்படும், கேவலப்படுத்தப்படும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பயங்கரமான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்குரிய காரணம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ராயிலர்கள் என்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமும் மிக கண்ணியமாக இருந்து கேவலப்பட்டு போறதுக்கான ஒரு காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பனு இஸ்ராயிலர்கள் யார்? இந்த உலகத்திலே இருந்த கண்ணியமான சமுதாயங்களில் ஒரு சமுதாயம் தான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த மரியாதை என்ன? அவர்களில் இருக்கும் ஆண்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சாப்பாட்டை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய பெண்கள் சமையல் அறைக்கு போய் உணவை சமைக்க வேண்டுமே என்ற கவலை இல்லாமல் அல்லாஹ் அவர்களை வாழ வைத்திருந்தார். அல் மன்னு செல்வா எந்த உணவை அல்லாஹ் அவர்களுக்கு இலவசமாக வானுலகில் இருந்து இறக்கி கொடுத்துக் கொண்டிருந்தான். பறவைகளின் வித்தியாசம், வித்தியாசமான பறவைகளின் மாமிசமும் தேன்பானியும் அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி கொடுத்துக் கொண்டே இருந்தான். அவர்களுடைய பெண்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு மாதாந்தம் ஏற்படக்கூடிய ஒரு வலி, மாதாந்தம் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம், மாத விளக்கு, ஐவந்த மாத விளக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ராயிலுடைய பெண்களுக்கு மாத விளக்கு என்ற அந்த கஷ்டத்திலிருந்து விடுவித்து வைத்திருந்தார். இவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருந்த பனு இஸ்ராயிலர்கள் இவர்களுடைய வீழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பமாகியது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். உலகத்தை அனுபவிப்பதற்காக, உலகத்தை பாவிக்க வேண்டும், தேவைக்காக பயன்படுத்த வேண்டும், உலகத்துக்குள்ளே புகுந்து கொள்ள வேண்டாம். உலகம் ஒரு தலையீடியாக மாறும், உலகம் உங்களுக்கு ஒரு சோதனை களம், அதிலே இன்பம் அனுபவிக்க முற்பட வேண்டாம்.
துனியாவை ரொம்ப கவனமாக நெருங்குங்கள். பத்தகு துனியா, அதே போன்ற நிமிஷம் சொல்லுகிறார்கள், பத்தகு நீதா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் ஒரு சமுதாயத்தில் முறையாக வழிநடத்தப்படவில்லை என்றால், பெண்களுக்குரிய ஒழுக்கங்களை உரியவர்கள் போதிக்கவில்லை என்றால், குடும்ப தலைவர்களும் ஊர் தலைவர்களும் சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்களும் பெண்களை உரிய இடத்தில் கொண்டு போய் வைக்கவில்லை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபைன் அவல ஃபித்னத்தி பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில் என்ற அந்த சமூகத்துக்கு முதலாவது சோதனை எப்படி ஏற்பட்டதென்றால், கானத்தின்னிசா, அவர்களுடைய பெண்களால் ஏற்பட்டது. அவர்கள் ஆயுதம் தூக்கியதால் அல்ல, அவர்கள் தந்தை பிடித்துக் கொண்டதால் அல்ல, அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லாததால் அல்ல, அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள் என்பதால் அல்ல, அவர்களுக்கு ஏற்பட்ட முதலாவது சோதனை பனு இஸ்ராயில் இருக்கும் பெண்கள் முறைப்படுத்தப்படவில்லை, ஒழுக்க சீலர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த சலுகைகளை பாவத்துக்கு அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். பனு இஸ்ராயில்கள் என்ன பாவத்துக்கு பயன்படுத்தினார்கள்? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பனு இஸ்ராயிலுடைய பெண்கள் என்ன குற்றம் இழைத்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். முசன்னப் அப்துல் ரஜாக் என்ற நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பனு இஸ்ராயிலுடைய பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பிய நேரம் ஆண்கள் மஸ்ஜிதுக்கு போவது போல், பெண்களும் விரும்பிய நேரம் எல்லாம் மஸ்ஜிதுக்கு போகலாம் என்ற ஒரு முழுமையான சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது, அவர்கள் மாத விளக்கில் இருந்து ஹைவில் இருந்து தடுக்கப்பட்டிருந்தார்கள். மாத விளக்கு அவர்களுக்கு ஏற்படாது. அதிலே சில பெண்கள், குற்றம் செய்பவர்கள் எல்லாரும் அல்ல, ஒரு சமூகத்தில் சிலர் தான் குற்றம் செய்வார்கள். அதனுடைய பீடனை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அந்த சமூகத்தில் இருக்கும் பச்சிலம் பாலகனும் அனுபவிக்க வேண்டி வரும். குற்றம் இழைப்பவர்கள் கொஞ்சம் பேர், அதை பார்த்து மௌனிப்பவர்கள் பல பேர், அதனால் கண்டிக்கப்படுபவர்கள் அங்கே இருக்கும் வாய்வேச தெரியாத குழந்தைகளும் கூட. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் அன்பாலில் குறிப்பிடுகிறார், வத்தக்கும் ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஃபாஸ்ஸா. சில ஃபித்னாக்கள் இருக்கிறது, அந்த ஃபித்னா, அந்த ஃபித்னாவுக்கு வழிகோரிய அநியாயக்காரர்களை மட்டும் பிடிக்காதே. ஃபித்னாவில் ஈடுபட்டவர்கள், ஈடுபடாதவர்கள் எல்லோரையும் சேர்த்து பிடிக்கும் சில ஃபித்னாக்கள் இருக்கிறதே, அதை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எச்சரித்திருக்கிறார். பனு இஸ்ராயிலுடைய பெண்கள் என்ன செய்தார்கள்? மஸ்ஜிதுக்கு போகலாம் என்று கொடுக்கப்பட்டிருந்த சலுகையை சில பெண்கள் துஷ்பிரயோகம் செய்தார்கள். உயர்ந்த சப்பாத்துகளை, உயர்ந்த செருப்புகளை அணிந்து கொண்டு வந்து பள்ளிவாசலின் பின்பகுதியே நின்று கொண்டு அவர்களுடன் தொடர்புள்ள வாலிபர்கள், அவர்களுடன் தொடர்புள்ள ஆண்கள் மஸ்ஜிதின் முன்சப்பின் வரிசையில் இருக்கிறார்கள். பின்னே இருந்து அந்த செருப்புகளுடன் வந்த பெண்கள் எட்டி எட்டி பார்த்து ஆண்களுடன் தொடர்பை ஏற்படுத்தினார்கள். பள்ளிவாசலுக்குள் இருந்து அவர்கள் அசிங்கமான வேலையை செய்தார்கள். பள்ளிவாசலில் இருந்து தவறான பார்வையை பார்த்தார்கள். பள்ளிவாசலில் இருந்து விபச்சாரத்துக்குரிய அடிப்படையான விஷயங்களை வச்சிட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? இந்த காட்சியை பார்த்து ஒழுக்கப்படுத்தப்படவில்லை, முறையான பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்துக்கு கொண்டு வரவில்லை, பொறுப்பாளர்கள் அவர்களுக்குரிய சட்டங்களை அங்கே அமல்படுத்தவில்லை. அல்லாஹ் சட்டத்தை அமல்படுத்த ஆரம்பிக்கின்றான். முதலாவது என்ன செய்தான்? அந்த பாவத்தில் ஈடுபட்ட அந்த பெண்கள் அவர்களோடு நிறுத்தாமல் அனைத்து பனு இஸ்ராயில் பெண்களுக்கும் ஏனைய பெண்களை போன்ற ஹைவை சாட்டிவிட்டார். அல்லாஹ் அவர்கள் மீது ஹைவை சாடிவிட்டார், அதோடு நிறுத்திவிடவில்லை. பள்ளி பக்கமும் இதற்கு பின்பு எந்த ஒரு பனு இஸ்ராயில் பெண்ணும் வரக்கூடாது என்று முழுமையாக தடை செய்தார் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்கு சிந்தியுங்கள். ஃபித்னாவுடைய ஆரம்பம் ஒரு சமூகத்தின் அழிவின் ஆரம்பம், ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குவதற்கு அடிப்படையான காரணம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் உள்ள, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த பெண்கள் சீராக்கப்படாததுதான். கணவன் அவளது மனைவியை, கணவன்
தகப்பன் அவனது மகளை, சகோதரன் அவனது சகோதரியை, மகன் அவனுடைய தாயை சரியான முறையில் இஸ்லாமிய நெறியை, இஸ்லாம் சொல்லுகின்ற ஒழுக்க முறையை பேணி அவர்களை பாதுகாக்கவில்லை என்றால் சமூகத்தின் அழிவு, சமூகத்தின் அழிவு பெண்களின் பாதங்களுக்குள்ளே இருந்து ஆரம்பமாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ராயிலிகளை முன்மாதிரியாக வைத்து சொன்னார். இதனால்தான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த உம்மத்தில் உள்ள பெண்களுக்கும் மஸ்ஜிதுக்கு போகலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டது. சிறந்த காலத்தில் இருந்த பெண்கள், பிச்சனாவில் இருந்து பாதுகாக்கப்பட்ட பெண்கள் அல்லாஹ்வுடைய நபி என்ற தலைவருக்கு முழுமையாக கட்டுப்படும் அந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 50 வருடங்கள் கூட கழியவில்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், இக்காலத்திலே இருக்கும் பெண்களை அல்லாஹ்வுடைய ரசூல் கண்களால் பார்த்திருப்பார்கள் என்றால் பனு இஸ்ராயில் பெண்களை மஸ்ஜிதுக்கு வராமல் தடுத்ததை போன்று இந்த உம்மத்தில் உள்ள பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பார்கள். சோதனையின் ஆரம்பம், ஃபித்னாவின் ஆரம்பம், குழப்பத்தின் ஆரம்பம் பெண்களுடைய சீர்திருத்தமின்மையினால் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார். நாம் எல்லாம் பிரச்சினை வரும்போது என்னென்னவோ சிந்திக்கிறோம், கூட்டங்கள் கூட்டுகிறோம், அறுத்தால் போடுகிறோம், இன்னும் ஊர்வலங்கள் நடத்துகிறோம். அது தேவையாக இருக்கலாம், தேவை இல்லாமல் இருக்கலாம். அடிப்படை அங்கல்ல, அடிப்படை அங்கல்ல, பிரச்சினை அவரால் அல்ல, பிரச்சினை நம்முடைய காலுக்குள் இருந்து வெடிக்கிறது, குண்டு நம்முடைய வீட்டுக்குள் இருந்து வெடிக்கிறது. உலகத்தை குழப்பும் பிரச்சினா நம்முடைய மனைவியினால், நம்முடைய மகளினால், நம்முடைய சகோதரியினால், நம்முடைய தாயினால், அல்லது நம்முடைய பொறுப்புக்கு கீழ் இருக்கும் ஒரு பெண்ணினால் ஏற்படுகிறது என்றால் அல்லாஹுடைய குர்ஆனும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் வரலாறும் இதைத்தான் எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பெண்களை ஒழுக்கப்படுத்துவதற்காக நம்மிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது என்று பாருங்கள். பச்சையாக குர்ஆனை, குர்ஆனை நாம் மிதிக்கிறோம். பச்சையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய ஹதீஸுக்கு நேர் எதிராக இதையெல்லாம் நமக்கு அமுல்படுத்த முடியாது என்று சொல்கிறோம். என்ன சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுடைய பிரயாணத்தையே ரொம்பவும் நிதானமாக, ஒழுக்கமாக அந்த பயணம் அமைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹீஹ் முஸ்லிமை புரட்டினால் கிதாபுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய பாடம் ஸஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. அதிலே பிரயாணம் சம்பந்தமான ஒரு பகுதி வரும்போது 16 அறிவிப்பாளர் வரிசைகள் தொடரை கொண்டு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெண்களுடைய பிரயாணத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை சொல்கிறார்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது, மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருக்கு அல்லாஹ் ரப்பன்ற நம்பிக்கை இருக்கிறதோ, மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அதிலே விசாரிக்கப்படுவோம், பொறுப்புகளுக்கு பதிவு செல்ல வேண்டி இருக்கிறது என்ற பயம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பெண்கள் மஹ்ரமான ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் அல்லது தன்னுடைய கணவன் இல்லாமல் பயணம் செய்யவே வேண்டாம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 14 இஸ்னாதுகளை இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள பெண்கள், கியாமத்தினால் ஒன்று வரும் என்ற நம்பிக்கை உள்ள பெண்கள், தனது கணவரோ அல்லது தனக்கு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாத, பரவாக்கப்பட்ட தனது தகப்பன், தனது உடன் பிறந்த சகோதரிகள், தனது சாச்சா, தனது மகன், தனது சகோதர சகோதரிகளின் மகன்மார்கள், இது போன்ற மகரமை விளங்கி வைத்திருக்கிறோம். மகரமான உறவில்லாமல் யாரும் அங்கே பயணம் போகக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். அவர்கள் இந்த சட்டத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள். பிரயாணம் என்பது ஊரின் எல்லைக்கு வெளியிலே போவதற்கு பிரயாணம் என்று சொல்லப்படும். ஊர் எல்லைக்குள்ளே போவதற்கு பிரயாணம் என்ற பெயர் கிடையாது. ஊருக்குள்ளே போகின்றவர்கள் பெண்கள் 2 பேராக, 3 பேராக, 5 பேராக ஒழுக்கமாக போவது தவறில்லை. ஊருக்கு வெளியே போவதாக இருந்தால், கொழும்புக்கு வெளியே போவதாக இருந்தால் அப்பொழுது கணவர் இருக்க வேண்டும், அல்லது
மஹ்ரமான ஆண் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதே தவிர ஊருக்கு வெளியிலே யாராவது பெண்கள் கூட்டமாக சேர்ந்து செல்வதாக இருந்தால் அது ஒரு பரவான பயணமாக இருக்க வேண்டும். கடமையான ஒரு ஹஜ், நேர்த்தி செய்யப்பட்ட ஹஜ் அல்லது உம்ரா, அது போன்ற பரவாக்கப்பட்ட காரியங்களுக்காக மட்டும்தான் மஹ்ரமுடைய துணை இல்லாமல் பயணம் செய்யலாம். இது தவிர சுன்னத்தான உம்ராக்கள், கடமை இல்லாத ஹஜ்ஜுகள் கூட செய்யும் போது பெண்கள் குழுவாக இணைந்து போகக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவாக சொல்வதாக இமாம் நவீ ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடும் போது, எங்களுடைய வீட்டிலிருந்து மகளை அனுப்புகிறோம், மனைவியை அனுப்புகிறோம், சகோதரிகளை அனுப்புகிறோம், அல்லது அவர்கள் போகும் போது அதற்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கிறோம். இப்படியாக அல்லாஹுடைய தீன் எங்களுடைய வீட்டிலே இருந்து கொலை செய்யப்பட்டு எங்களுடைய பெண்களே சுற்றுலாவற்றி அடிப்படையாக ஆகும் போது நம்முடைய சமூகம் தலையிலிருந்து வாழுவது எப்படி என்பதை எங்களுடைய சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக சிந்தித்தே ஆக வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு, ரஹ்மத்துடைய சமூகத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை வாங்கி இந்த சமூகத்துக்கு நிச்சயம் பரக்கத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய தீனை உறுதியாக பின்பற்றுவோம் என்ற ஒரு திரை சந்தர்ப்பம் பூண்டு ஆண்கள் அவர்களுடைய கடமையை பேணுவதுடன் அவர்களுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கும் பெண்களையும் பித்ராக்களிலிருந்து பாதுகாப்பதுடன் பெண்களும் அவர்கள் நாங்களும் கயாமத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தி விசாரிக்கப்படுவோம். அங்கே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள். நாங்கள் உலகத்திலே சீராக வாழ்ந்தால்தான் கயாமத்தில் தப்ப முடியும் என்ற பயத்துடன் அவர்களை திருத்தி வாழ்ந்தால் பித்னாவுடைய கதவு மூடப்பட்டால் இந்த சமூகம், இந்த நாட்டில் மட்டுமல்ல, இந்த தீவில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை மீறுவோம் என்றால் இது போன்ற செய்திகள் அல்ல, இதை விடவும் வெத்த கண்ணீர் வடிக்கின்ற செய்திகள் எதிர்காலத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கா இல்லை என்ற ஒரு நிலைமை தோன்றலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான பயங்கர நிலைமைகள் இருந்தே எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாடாக, முஸ்லிம் சமூகத்தை கண்ணியப்படுத்துவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகிலும் வாழும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்தல்வாயாக. முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளை நீ பாதுகாப்பாயாக. எதுவெல்லாம் உன்னுடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படியான அனைத்து தீமைகளில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. தலைவர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக நீ மாற்றியமைப்பாக. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்கிறார்களோ, கேவலத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்களோ, அநீதி செய்ய முற்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்துடைய வழியை காட்டுவாங்க. இல்லை என்றால் அவர்களுடைய திட்டங்களை அவர்களுடைய அழிவுக்கே காரணமாக்குவாயாக. முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய அழிவை எதிர்வரக்கூடிய காலத்தில் வாழும் சமுதாயத்துக்கும் ஒரு படிப்பினையாக நீ ஆக்குவாயாக. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீ ஏற்படுத்திக் கொடுப்பாயாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.